கர்த்தாவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 36 நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் கவனிக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கின்ற காரியத்தை நாங்கள் கவனிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை அவர் மேலே பிதாவினிடத்திலே போய் உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்குறுதி பண்ணியிருக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை குறித்தும் உயிரோடு எழுந்து அவர் பரலோகம் போன பின்னர் இவர்களுக்கு வரப்போகின்ற தடுமாற்றங்களை குறித்தும் அதைரியத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் முதலாவது வந்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுதான் உண்மையான காரியம். ஆகவே கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய காரியம், முதலாவது ஸ்டெப், முதலாவது படிநிலை, முதலாவது தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவது, ரெண்டாவது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக நிரூபங்களாக திகழ்வது, இன்றைக்கும் அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த காரியம் எவ்வளவு சத்தியமும் உண்மையுமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீஷர் இயேசுவின் சீஷர்களுக்கு கொடுத்த அந்த பெலம், அந்த தைரியம். ஆகவே இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு மிக அவசியமானவராக இருக்கிறார். நாம் தைரியத்தோடு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாட்சி வாழ்க்கை மிக முக்கியமானது. நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடி பலனடைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இன்றைய நாளிலும் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் பலனடையட்டும். ஆண்டவரே, பயந்து போய் இருக்கிறவர்கள், கலங்கி போய் இருக்கிறவர்கள் தைரியம் அடையட்டும். ஆண்டவரே, ஐயா உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, விசுவாசம் கட்டி எழுப்பு படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்கு உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை தர வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த வாரம் மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் சத்யேந்திரன் நம்முடன் வேத பாடங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நீங்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.